ஏற்கனவே திருவோடு அதுல விழுந்ததையா கருவாடு என்கிற கதையாகி விட்டது தியேட்டர் கட்டண வலி. குடும்பத்தோட தியேட்டருக்கு போனா அரை மாச சம்பளம் அரோகரா, பாப்கார்னு கூல்ட்ரிங்க்ஸ் பார்க்கிங் அடிஷனல் என்றால் மூணு மாச சம்பளமும் முடிஞ்சது. இந்த லட்சணத்துல தியேட்டர் கட்டணத்தை ஏற்றிக்கொள்வதற்கு முழு அனுமதி கொடுத்துட்டது கோர்ட். திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் ரோஹிணி பன்னீர்செல்வம் தியேட்டர் கட்டண விவகாரம் குறித்து நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தியேட்டர் பராமரிப்பு தொகை, கரண்ட் பில், தொழிலாளர் கூலி இவற்றை எல்லாம் கணக்கிட்டு கட்டணத்தை ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அவரது கோரிக்கைக்கு செவிசாய்த்த நீதிமன்றம் தியேட்டர் கட்டணத்தை மறுசீரமைப்பு செய்து கொள்ள தியேட்டர் அதிபர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டது. இனி சினிமா அதன் கதி. தமிழ் ராக்கர்ஸ் .com தான் ஒரே தீர்வு என்று முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டது மக்கள் மனசு. சினிமா ரசிகர்களை திருட்டு விசிறில் நோக்கி தள்ளும் இந்த முடிவுக்கு ஏதாவது விடிவு காலம் பிறந்தால்தான் சினிமா தப்பிக்கும். 150 ரூபாய் டிக்கெட் வருகிற தீபாவளி சமயத்தில் 350 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அபாயம் இருப்பதால் திரைப்பட இயக்குநர்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். தனது அதிருப்தியை பிரபல இயக்குநர் சமுத்திரகனி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். யாராவது மணி கட்டுங்க மாவரசனுங்களே.